வணக்கம். நான் ஸ்மிருதகன். இன்றைய தினம் இலங்கையில் மேலும் 1786 பேருக்கு COVID-19 தொற்று செய்யப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரையில் 1,39,871 பேருக்கு COVID-19 தொற்று செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 921 உயர்வடைந்திருக்கிறது. அதே சமயம் அரசு மற்றும் சுகாதார பிரிவினர் 90% நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த போதிலும் மக்களுடைய நடத்தை காரணமாகவே COVID-19 தொற்று பரவியதாக பொது சுகாதார பரிசோதகர் கீர்த்திலால் உட்வகே தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலையில் வேலைக்கு செல்கின்ற அனைவரும் வீட்டுக்குள்ளேயும் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் PCR பரிசோதனைகளில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர் ஒருவருக்கு எந்தவிதமான நோய் அறிகுறிகளும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவரை வீட்டிலேயே வைத்து கண்காணிக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளை தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து அவருக்கு நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் அவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்படுவார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கை எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் பின்பற்ற இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பொருளாதார மத்திய நிலையங்களை திறந்து வைக்குமாறு அரசாங்கம் அறிவிப்பு விடுத்திருந்த நிலையில் இரவு நேர மீகுட பொருளாதார மத்திய நிலையம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. என்றாலும் மரக்கறிகளை கொள்முதல் செய்வதற்கு பொதுமக்கள் வராத காரணத்தினால் சுமார் 12 லட்சம் பெறுமதியான மரக்கறிகளை இலவசமாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகள் இலவசமாக வழங்கப்படுவதை அறிந்த பொதுமக்கள் பயண தடையை மீறி 1,000 அதிகமானோர் நீண்ட வரிசையில் நின்று மரக்கறியை பெற்றுச் செல்ல முன்வந்திருந்தார்கள். இதன் காரணமாக எதிர்வருகின்ற திங்கட்கிழமை வரை மரக்கறிகளை கொண்டுவரும் நடவடிக்கைகளை நிறுத்தவும் கடைகளை மூடவும் தீர்மானித்துள்ளதாக பொருளாதார மத்திய நிலையத்தினுடைய வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் சமீந்த ரோஹான் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்தியாவினுடைய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்ற 6 லட்சம் ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை நாட்டுக்குள் பெற்றுக் கொள்வது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தோடு கலந்துரையாடியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. தடுப்பூசி தொகையை துரிதகதியில் பெற்றுக் கொள்வதற்கு சில நாடுகளோடு கலந்துரையாட வேண்டியுள்ளதாக கொரோனா தடுப்பூசி தொடர்பில் ஆராய்கின்ற குழுவினுடைய தலைவர் ஜனாதிபதி ஆலோசகர் லலித் வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய ஜப்பான், ஆஸ்திரேலியா, டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளோடு கலந்துரையாட உள்ளதாகவும் குறித்த நாடுகளிடமிருந்து தடுப்பூசி கிடைப்பதில் நிச்சயமற்ற நிலைமை காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எவ்வாறாயினும் நாட்டுக்கு தேவையான ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் துறைசார் தரப்பினரோடு கலந்துரையாடியுள்ளதாகவும் லலித் வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். கொரோனா பாதிப்பு ஒருபுறம் இருக்க நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக இதுவரையில் 4 உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 காயமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. மேலும் 7 மாவட்டங்களில் 11,074 குடும்பங்களைச் சேர்ந்த 42,252 பேர் பாதிப்பு உள்ளாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.